सेमिया खिचड़ी। सेमिया खिचड़ी से कड़ाई एन ऊती कड़ग ताली ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, சின்ன துண்டுகளா வெட்டிய இஞ்சி, மாங்காய் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணது, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம் இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டினது, சின்ன வெங்காயம், கேரட், தேங்காய், இதெல்லாம் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி 3 கப் தண்ணி ஊத்தணும். இந்த தண்ணி கொதி வந்த உடனே தேவையான அளவு உப்பு போடணும். இதில் நம்ம எடுத்து வச்ச சேமியாவையும் சேர்க்கணும். சேமியா தண்ணியில் மூழ்கக்கூடிய அளவுக்கு போட்டால் போதும், அதிகமாக போடக்கூடாது. சேமியா போட்டுட்டு அதிகம் கலந்து விடக்கூடாது, அப்படியே விட்டுடணும். கலந்து விட்டோம்னா கூழாயிடும். சேமியா போட்டு அடுத்த நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்பந்தான் அதை கொதிக்கக்கூடிய தண்ணியில் சேமியா பூ போல நல்லா வெந்து கிடைக்கும். வாசனைக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்க்கணும். இப்ப நாம கலந்து விட்டோம்னா நாம தாளிப்பில் சேர்த்த பச்சை மிளகாய், இஞ்சி, மாங்காய், தேங்காய், கேரட்டு இதெல்லாம் சேமியாவோட கலந்து நல்ல வாசனையான இந்த சேமியா கிச்சடியை சேமியா பிடிக்காத குழந்தைங்க கூட இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க.